வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, கால்நடைகளுக்கான முதலுதவி மூலிகை மருத்துவத்தில் இன்னைக்கு கர்ப்பப்பை வெளித்தள்ளுவதற்கு என்ன ஒரு மூலிகை மருத்துவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மூலிகை மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தை வந்து பேராசிரியர் நா புண்ணியமூர்த்தி வந்து அவருடைய மூலிகை கால்நடை மருத்துவங்கிற புக்கில் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக உங்களுக்கு புக்கு தேவைன்னா அதில் தகவல் கொடுத்துருக்கோம். அவர் இந்த ஃபோன் நம்பரில் அவர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான புக்கை வாங்கிக்கலாம். இந்த கர்ப்பப்பை தள்ளுறதுங்கிறது எப்போ வரும்னாக்க, மாடுகள் வந்து முத்தின சனியாக இருக்கிறப்ப முக்கிறப்ப வெளியில் கர்ப்பப்பை உருண்டையாக நமக்கு பிறப்புறுப்பு வந்து வெளியில் வரும். அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு சில சமயம் என்ன பண்ணால் கன்று நல்லா ஈன்ற பின்னாடி கூட அந்த மாடுகள் வந்து கர்ப்பப்பை முழுச்சுனா கூட வெளியில் வந்துடும். அது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இது எந்த வைத்தியம் சொல்கிறோம்னாக்க, கன்று போடுறதுக்கு முன்னாடி மாடுகள் முக்கி கர்ப்பப்பை வெளியில் வர்றதுக்கு வந்து வெளித்தள்ளுறதுக்கு தான் இந்த வைத்தியம். இது வந்து பொதுவாக ஏன்னாக்க, அந்த கர்ப்ப மாடு சனியாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு ஈஸ்ட்ரஜனுங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால இந்த கர்ப்பப்பை தாங்கி இருக்கிற அந்த சதை வந்து லூஸ் ஆகிடும். அப்போ மாடு முக்கிறப்ப கர்ப்பப்பை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வெளித்தள்ளிட்டு வர்றதுக்கு. இது வந்து என்ன பண்ணுறதுன்னா, நாய்த்தள்ளன்னு சொல்லுவாங்க, பூத்தள்ளுதல்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வழக்கமாக சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணலாம். இல்லைன்னா வந்து மாட்டை வந்து தலைப்பக்கம் பள்ளமாகவும் வால் பக்கம் உயரமாகவும் இருக்கிற மாதிரி கட்டி வைக்கிறது மூலம் அந்த கர்ப்பப்பை உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கர்ப்பப்பை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாடுகளில் வந்து உணவு வந்து ஒரு நாலு வேலையாக கொடுக்குறத எட்டு வேலையாக பிரித்து கொடுக்குறோம்னாக்க, நம்ம நடைமுறையில் கொடுக்குறப்ப அந்த வயிற்றுடைய தீவனம் அதிகமாக சாப்பிடாதப்ப அது முக்கிட்டு வெளியில் வர்றது வந்து குறைவாக இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம வந்து செய்து பார்க்கலாம். ஒரு கால் இந்த கர்ப்பப்பை வெளித்தள்ளுறது வந்துருச்சுன்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தேவையான பொருட்கள் என்ன, சோற்றுக்கற்றால ஒரு அந்த சோறு மட்டும் எடுத்துக்கணும் 200 கிராம், மஞ்சள் பொடி 1 கிராம், தொட்டாசனிங்க இலை ஒரு கைப்பிடி. இல்லை, சோத்து கத்தாழையில் மேல் இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சோத்து கத்தாழையை மட்டும் அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் பிரித்து எடுத்துக்கணும். அந்த பிசுபிசுப்பு தன்மை குறையிற வரைக்கும் நல்லா தண்ணியில் விட்டு கழுவிக்கணும். பிறகு 1 லிட்டர் தண்ணியில் 1 சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்து பாதி அளவாக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும், கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கணும். பிறகு வந்து தொட்டாசனிங்க இலையை வந்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இது இந்த வெளியில் தெரிய கர்ப்பப்பை பகுதியில் மேற்கண்ட சோற்றுக்கற்றாழை சோறு கொதிக்க வைத்த ஆகிய நீரை அடிக்கடி தெளிக்கணும். அந்த கர்ப்பப்பை வெளித்தள்ளி வெளியே தெரிகிற பகுதியில் வந்து கர்ப்பப்பை மேலே வந்து சோற்றுக்கற்றாழை சோறு கொதிக்க வச்ச சோறு கொதிக்க வைத்த ஆகிய நீரை வந்து அடிக்கடி தெளிக்கணும். அந்த தெளித்த கூழ் நல்லா உலர்ந்து போனோன்னு தொட்டாசினிங்க இலையை அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த விழுதை வந்து அது மேலே பூசணும். மாறி மாறி மேற்கண்ட மருத்துவமுறை நம்ம செஞ்சு வந்தோம்னாக்க அந்த கர்ப்பப்பை உள்ளே சுருங்கி உள்ளே இழுத்துக்கணும். இதோடு நம்ம அந்த மாடு வந்து தலைப்பக்கம் பள்ளமாகவும் வால்பக்கம் உயரமாக இருக்கிறது கட்டி வைக்கிறதும் தீவனம் வந்து குறைக்கக்கூடாது. அதை வந்து 4 வேலைங்கிறது 8 வேலையாக பிரித்து கொடுக்கணும். இது செய்கிறது மூலமாகவும் அந்த கர்ப்பப்பை நோய் வந்து உள்ளுக்கு இழுத்துக்கும். ஒருவேளை இதில் சரியாகலைன்னாக்க நீங்கள் கால்நடை வைத்தியம் மருத்துவ வாங்கி தக்க வைத்தியம் செஞ்சுக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயன்படுத்தாக்குனாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.